வணக்கம், வெல்கம். இது சிம்ப்ளி சமையல். நான் உங்கள் ரேகா. டெய்லி டின்னருக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா இதே மாதிரி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போச்சா? அப்போ வாங்க, இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கெஃபே ஸ்டைலில் ஒரு ரிச் அண்ட் க்ரீமி சூப், கூடவே ஒரு கார்லிக் டோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேட்குறதுக்கு தான் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், ஆனால் சிம்பிளாக நம்ம கிச்சன்லேயே ஈஸியாக செய்யலாங்க. அதுக்கு முன்னால் நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கேஸரோல் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் பட்டர். இப்போ பட்டர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை பட்டர் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டர் கிவ்ஸ் ஆல்வேஸ் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இந்த சூப்புக்கு நமக்கு கொடுக்கும். பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகும்போது நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டும் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் கிட்டத்தட்ட அது ஒரு மின்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டரில் இந்த பூண்டும் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து மஷ்ரூம் சேர்க்குறேன். ஒரு 200 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்ஸ் தெரியும் நமக்கு, ஒரே ஆவியில் சூப்பராக வெந்துடும், ரொம்ப குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது மஷ்ரூம்ஸ் நல்லாவே கொஞ்சம் தண்ணி அதுலேருந்து அந்த மாய்ஸ்சர் ரொம்ப நிறைய ரிலீஸ் பண்ணும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது பார்ஸ்லி, இது வந்து ஒரு இட்டாலியன் ஃப்ளேவருக்காக அந்த பார்ஸ்லே நான் போடுறேன். ட்ரைட் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் நமக்கு அவைலபிள் இருக்குது, அதில் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மைதா சேர்க்குறேங்க. நீங்கள் மைதா வேண்டான்னு நினைக்கிறவங்க கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து அதையும் இதோடு நல்லா வதக்கிடுங்க. அப்போ அந்த மாவோட பச்சை ஃப்ளேவர் மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம அந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சிக்கன் ஸ்டாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெஜிடபிள் ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். வெஜிடபிள் வேக வச்ச தண்ணி, சிக்கன் அந்த ஸ்டாக், அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டாக் கியூப், வெஜிடபிள் ஸ்டாக் கியூப்னே விற்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது எதுவுமே கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. நம்ம அந்த மைதா நல்லா அதோட ஃப்ளேவர் வர வர பாருங்கள், இந்த திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும் சூப்புக்கு. இப்போ நான் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப க்ரீமியாக, அப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கெஃபே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த ஒரு இட்டாலியன் ஃப்ளேவரோட ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த சூப்பு. அண்ட் நீங்கள் டின்னர் டைம் இது சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஃபைனலாக நான் வந்து க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் தான் போடணும்னு இல்லை, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நல்லா திக்கான பால் இருந்தால் கூட 100 ml நீங்கள் ஊற்றலாம். ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிதுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் போடுங்க, அப்படி இல்லைன்னா ஃபுல் க்ரீம் மில்க், எந்த பாலாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா திக்கான பாலாக 1 டம்ளர் நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர், அருமையான ஒரு அரோமா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சூப். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ரிச் அண்ட் க்ரீமி மஷ்ரூம் சூப் ரெடி. இப்போ இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான கார்லிக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி பண்ணலாம். வாங்க, நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்மளுடைய கார்லிக் டோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாய்ஸ் ஆஃப் யுவர் பிரெட், உங்களுக்கு எந்த பிரெட் அவைலபிள் இருக்கோ, அது வீட் பிரெட்டாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி ஒயிட் பிரெட், ஃப்ரெஞ்ச் பிரெட், எந்த பிரெட் கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். எதில் செஞ்சாலும் இந்த டோஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 50 கிராம் சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் நல்லா அரைச்ச பூண்டு விழுது அதில் சேர்த்துடலாம். அடுத்தது நான் முதலே சூப்பில் போட்டோம் இல்லையா, அதே பார்ஸ்லே பாருங்கள், நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், கேயான்னு சொல்லிவிட்டு. இதில் வந்து எல்லாமே எல்லா இட்டாலியன் ஃப்ளேவர்ஸும் உங்களுக்கு கிடைக்கிது, ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். அதில் 1/4 டீஸ்பூன் சேர்த்து இந்த பட்டரோடு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்மளுடைய ப்ரெட்டில் அப்ளை பண்ணலாம். 1 பக்கம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். நான் அந்த பிராண்டுக்கு ஸ்பான்சர்லாம் பண்ணலைங்க, அது எனக்கு பிடிச்ச பிராண்ட், அதனால் அது பேர் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க இதை எந்த பிராண்டில் வாங்கினீங்கன்னு கேட்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ மேல் ஆப்பில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் அந்த பார்ஸ்லேவும் லேசாக தூவி விடுறேன், அது இன்னும் நல்ல ஒரு என்ஹான்ஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக
இப்போ இதே மாதிரி எல்லா பிரெட்லேயும் ரெடி பண்ணி வச்சுடுங்க. வாங்க நம்ம சூப்பராக இந்த டோஸ்ட் ரெடி பண்ணலாம். இந்த சூப்பும் இந்த டோஸ்ட்டும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் பேன் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்க்குறேன், ஒரு அரை டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வேண்டாங்கிறவங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸை நீங்கள் அதில் அடுக்கி வைங்க. எந்த சைடு நம்ம அப்ளை பண்ணலையோ அந்த சைடு ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதர் சைட் ஃப்ளிப் பண்ணிக்கிங்க, திருப்பி விடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நீங்கள் இந்த டோஸ்ட் போடும் போதே அதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த கார்லிக்கோட ஃப்ளேவரும் அந்த பார்ஸ்லி பட்டர் எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து இந்த பிரெட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கார்லிக் டோஸ்ட் ரெடி, ரிச் க்ரீமி அட்டகாசமான மஷ்ரூம் சூப் ரெடி. உங்களுக்கு தெரியும் இதில் நம்ம பால் பால் மஷ்ரூம் எல்லாமே ப்ரோட்டீன் ரிச். இந்த டோஸ்ட்டோட இந்த சூப்பும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னர் செஞ்சுருக்கேன், அதாவது ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ட ஒரு ஃபீல் உங்கள் வீட்டில் உங்கள் டைனிங் டேபிள்லேயே நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவன் ஃப்ரெஷர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.